ஆக்டர் அண்ட் சிங்கர் ஆன மாணிக்க விநாயகம் அவர்கள் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி கேட்கும் போது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு சினிமா பிரபலங்கள்ல இருந்து இவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே இவர் இறந்ததுக்கான ஆழ்ந்த இரங்கல் சோசியல் மீடியா மூலமா தெரிவிச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல கலைஞர் இப்ப நம்ம சினிமா உலகத்துல நம்மளோட இல்லையே அப்படின்ற வருத்தம் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு வராங்க இவரோட வயது எழுபத்தி ஒரு சில நாட்களாவே அவருக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது வீட்லயே தான் இருந்தாங்க ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு தான் இருந்தாங்க ஒரு பக்கம் அந்த ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் டுவெண்ட்டி சிக்ஸ் டிசம்பர் மதியம்ல இருந்தே ரொம்பவே சீரியஸா இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்ற இருக்கிற இல்ல அவருக்கு மாரடைப்பு வந்து வீட்டிலேயே இறந்துட்டார் அப்படின்னு சொல்லப்படுது சியான் விக்ரம் அவர்களோட படமான தில் படத்தில் மூலயமா வந்து ரொம்பவே ஒரு சூப்பர் ஹிட் நம்பரான கண்ணுக்குள்ள கொளுத்தி பாட்டு மூலமா இவர் அறிமுகமானாரு அதை தொடர்ந்து திருடா திருடில தனுஷ் அவர்களோட அப்பாவா இவர் நடிச்சாரு இவர் நடிச்சதுக்கு அப்புறமா இவரோட பாடல்களும் சரி இவரோட நடிப்பும் சரி நிறைய படங்கள் வந்து வெளியில வந்தது அண்ட் இவருக்கான ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங்கே வர ஆரம்பிச்சது குறிப்பா 90s கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து இவரோட இந்த ஃபாதர் ரோல் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான கதாபாத்திரங்களும் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட எட்நூறு படத்துக்கு மேல பதினஞ்சாயிரம் பாடல்களுக்கு மேல இவர் பாடியிருக்காரு தில் தவசி கன்னத்தில் முத்தமிட்டால் ரன் தூல் சந்திரமுகி சிங்கம் இன்னும் நிறைய சூப்பர் ஹிட் படங்கள்ல இவர் பாடியிருக்காரு இவர் ஒரு நல்ல பாடகர் மட்டும் இல்லாம ஒரு நல்ல நடிகரும் கூட நிறைய சூப்பர் ஹிட்டான நம்பர்ஸும் கொடுத்திருக்காங்க நிறைய சூப்பர் ஹிட் பாடல்கள் கொடுத்த மாணிக்க விநாயகம் அவர்கள் இப்போ நம்மளோட இல்லையே அப்படின்ற வருத்தம் வந்து சினிமா பிரபலங்களுக்கும் இருக்கு ஃபேன்ஸுக்கும் இருக்கு இவரோட லாஸை தாங்க முடியாம பல பேர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க